இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நூபுக்கும் ஒரு ப்ரோ பிளேயருக்கும் ரூம் மேட்ச் போட்டிருக்காங்க. சரி, இந்த பக்கம் இருக்கிறது நான், அந்த பக்கம் இருக்கிறது என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரோ பிளேயரு. சரி, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்களேன், குளோவால் போட்டுக்கிட்டே கிடக்கேன், குளோவில் போட்டு இருக்கேன். அவர் சரியான ப்ரோ பிளேயர், அவர் அடிக்கவே முடியாது. இந்த ஜில்லாவில் ஒருத்தருக்கு ஆள் கிடையாது, அந்த வண்டார் பாருங்க, அவர் அடிக்க முடியாதுன்னு பயத்தில் குளோவால் போட்டு எடுத்து தள்ளுவேன். சரி, அவர்கிட்ட கண்ணு இல்லை பார்த்தா போது, நம்ம நூபுன்னு சொல்லிட்டு கைட்டே கொடுத்துட்டார் போல, நம்மளை பற்றி தெரியாது. சரி, அடுத்த ரவுண்டு போயாச்சு, ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓசி குளோவில் கொடுத்தாங்களே, குளோவில் போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு குளோவில் போட்டுக்கிட்டே இருக்கேன், போட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு. இந்த வீட்லேயும் ஒரு குளோவாள், அங்கே ஒரு குளோவாள், இங்கே ஒரு குளோவாள். இப்போ பார்த்தா அவர் திடீர்னு வந்துடுவாப்புல, அவர் பேர் தான் மிஸ்டர் சங்கராச்சே. போட்டு தொழில் தொழில் தொழிக்கார், நம்மளை சின்ன பையன் கூட பார்க்க மாட்டேங்கிறார். இப்போ பாருங்க, வந்துட்டார் பாருங்க, இப்போ பயத்தில் குளோவாலே போட முடியல, பொறிச்சிருவார் என்னைய. சரி, அடுத்த ரவுண்டுக்கு போகலாம், அடுத்த ரவுண்டே ஜெயிக்கலாம்னு நினச்சி போகிறேன்னா, போயிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு குளோவில் போட்டுருவோம், அவர் குட்டி சபீர் பாஸ் ஆச்சே, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றவே மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வரடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குளோவால், இங்கே ஒரு குளோவில் போட்டுருவாப்ல. போட்டு அந்த ஓடுறாப்புல அவர், சரி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவேன். இறங்கிட்டு கொஞ்சம் அப்படியே இங்கே ஒரு குளோவால், அந்த அவங்க பதுங்கியிருக்கார் அவர், அந்த அந்த கண்டெய்னர் மாதிரி ஒளிஞ்சிக்கிறேன் சவனேன்னு ஒளிஞ்சிக்கிட்டு, இங்கே பாருங்களேன், ஒளிஞ்சிக்கிட்டேன்னா அவர் கால் தரம் கேட்குங்க எனக்கு. கேட்டப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டை என்னை போதா போதும் போச்சிருவார் பாருங்க, எனக்கு அடி மட்டும் பாருங்க, டாமு டாமுன்னு உடிச்சிருவார், கண் எடுக்கும் கண்ணே காணும். சரி, அடுத்த ரவுண்டு போவோம் அப்படின்ட்டு போயாச்சு. பாருங்க, குளோவால் எடுத்துகிட்டு குளோவலாக போட்டுட்ருப்பேன், இதான் நமக்கு வேலை. நம்ம எங்கேயா இருக்கணும், நம்மளே காட்டி கொடுத்துருவோம் போல. பாருங்க, பயத்தில் குளோவலாக போட்டுக்கிறேன், ரெண்டுமே ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ அங்கிட்டு வருவார் நினச்சி அங்கிட்டு அங்கிட்டு சுற்றி போகிறேன். போயிட்டே இருக்கும்போது குளோவலாக போட்டுருவேன், குளோவில் போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டே இருப்பேன்னா, அங்கே ஒரு குளோவால், இங்கே ஒரு பயத்தில் எங்கிட்டு போகுதுன்னே தெரில குளோவால். பாருங்க, இங்கே ஒரு குளோவால் போட்டுருவேன், பின்னாடி ஒரு குளோவால் போட்டுருவேன், எதுக்கடா அப்படி போடுறேன்னு சொன்னால் எனக்கே தெரில. சரி, இப்போ நேராக போய் கண்டெய்னருக்குள்ளே போவோம், இருப்பாருன்னு சொல்லிட்டு இல்லாம் அவரை காணோம், அலைய காணும் அந்த வாரார் பாருங்க, மிஸ்டர் சங்கர் அவர்கள். சரி, டேமேஜே விடுவலை, ஓடிட்டாரு. சரி, இப்போ பாருங்கள், அவர் நம்மளை விட மாட்டேங்கிறார் போல, ஏறி வருவாப்பில் பாருங்க, குளோவால் அவர் ஏறிடுவாப்பில் நேராக ஒரே ஒரு குளோவால் போட்டு ஏறி. இப்போ பாருங்கள், என்னை பொறி பொறின்னு பொறிச்சிருவார், கொஞ்சம் கூட சின்ன பிள்ளை இறங்க காட்ட மாட்டேங்கிறப்பா, ஒரு போடு போட்டுருவார் அங்கே இருங்க. இந்த ஜில்லாவில் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு இல்லை, ஒருத்தன் அசோகன் ஒருத்தருக்கான் எங்கள் ஊரில், அவன் அடிச்சிருவான். ஆ, இங்கே உட்காந்துக்கிட்டு சரி கவர் எடுத்துட்டேன், கவர் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், அவர் என்னை தேடி வருவாப்பில். இந்த வந்துட்டார் பாருங்கள், நான் முதல் இறங்கினது என் தப்பு, இறங்கினது இப்போ அவர் டபுள் ஷாட்டாக போட்டு கூப்பிட்டது என் தப்பு தான். இப்போ பாருங்கள், என்னைய பல பலம் பிறந்துடுவார். இப்போ பாருங்கள், சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு, நானும் ட்ரை பண்ணுறேன் முடியல எடுத்துக்கிடுவார். ஸ்குட்டி சாவி கிளாஸ் ஏறு, கிளாக் டவர் இருந்துச்சு. சரி, ஏறி ஏறி போய் குளோவில் போட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே பதுங்கியிருப்பார், குளோவாலே போட மாட்டார் வாழை, முடிச்சிட்டாரு. என்னடா, எத்தனை வாட்டி தான் தோத்துட்டே இருப்பேன். இப்போ பாருங்களேன், இந்த மேட்ச் யார் ஜெயிக்கலாம் பாருங்களேன். சரி, சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டாங்கன்னுட்டு இப்போ நேராக போயிட்டு இங்கே நிற்பேன். நின்று அந்த ஓடுறாரு, கொஞ்சம் டேமேஜ் உழுக்கும், குளோவால் போட்டுருவார், அவர் தான் ப்ரோ பிளேயராச்சே, அவர் தொட்டுக்கவே முடியாது. சரி அப்படின்ட்டு அவர் நம்மளுக்கு மேலே ப்ரோ அந்த வாராரு பாருங்கள் சுற்றி. சரி, நேராக போகலாம் அப்படின்னு நினச்சி இங்கே திடீர்னு வந்துடுவாப்புல, ஐயோ ப்ரோட்டந்து மாட்டி இங்கே வருங்க. சரி, குளோவலாக போட்டு தள்ளுவேன், அவருக்கு அடியும் மட்டும் பாருங்கள், குழம்பு எடுத்துருவேன், எவ்வி தாவி 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 ஒரே அப்படின் நம்ம குளோவால் போடுவோம் அப்படின்ட்டு போடுவேன். சரி, அடுத்த ரவுண்டு போயாச்சு, ஓடிக்கிட்டே இருக்கேன், குளோவால் தான், இங்கே ஒரு குளோவால், அங்கே ஒரு குளோவால். சரி அப்படின்ட்டு குளோவால் போட்டுக்கிட்டே இருப்பேன், போட்டே இருக்கும்போது அங்கிட்டு வீட்டு ப்ரோ அங்கிட்டு வீட்டு வந்துடுவார் போல அப்படின்னு நினச்சி இங்கே ஒரு குளோவால் போட்டுருவேன். சரி, போட்டு மேலே ஏறிக்கிறேன், மேலே ஏறிக்கிட்டு சரி நம்ம சேஃப்டிக்கு ஒரு குளோவால் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டாப்புல இங்கே வந்துடுவாப்புல, பயத்தில் குளோவால் தானாக வரும் பாருங்க, அடி கடை கடன்னு இறங்கி செமீஸ் நல்ல வேலை ஒரு சான்ஸ் கொடுத்துருவார் ஓடுறதுக்கு. இப்போ அவருக்கு அடி பாருங்க, ஹெட் ஷாட்டா டமாட்டமாட்டு டபுள் ஷாட் எடுத்து நம்மளை போல வந்தார். சரி, அவர் முடிச்சுட்டாச்சு, அடுத்த ரவுண்டு போயாச்சு, இங்கே கவர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே கவர் எடுத்துக்கிறேன். சரி, என் ஃப்ரெண்டு டெக் ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு இது எப்பவுமே இந்த வீடு தான் போவான், இந்த வீட்டுக்குள்ளே போய்கிட்டு அந்த மொட்டை மாடல நின்றுக்கிட்டு வர இனிவி பூரா போல போலம் பழப்பான், அவன் இவரோட பெரிய ப்ரோ பேர். இப்போ பாருங்களேன், அவன் ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டேன், இங்கே உட்காந்துக்கிட்டு
சரி அங்கே கால் வலிக்குன்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் அலைஞ்சேன். அலைஞ்சதுக்கு அவர் கரெக்டாக நம்மளை தேடி வரப்பில் எங்கேருந்தே வருவாருன்னு தெரில. இப்போ பாருங்களேன், ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு பாருங்கள், அந்த வீட்டுக்கிட்ட நம்மளை தேடி வர வந்துருவாப்பில். தம்பி உன்னை நான் விடமாட்டேன் தம்பி அப்படின்ட்டு இப்போ கொல்ல வந்துருவாப்பில் அந்த வண்டாரு பாருங்கள். அவங்க பாருங்க, அவர் நீங்கள் கொஞ்சம் தான் கொண்டிருப்பார். அங்கே பாருங்கள் ஹெட்ஷாட் விடலாம், அவ்வளோதான் நான் காலி முடியும். ஸ்பெக்டாக்டர் ரெண்டு பேர், ஒருத்தர் ஸ்பெக்டாக்ட் பண்ணுறாரு போல. சரி அடுத்த மேட்ச் போயிடுச்சு. இது மில்லு, மில்லுக்கு கடனே கூட கொஞ்சம் இதே எடுத்துக்கலாம், கவர் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு கவர் எடுத்துட்டேன். சரி சு பின்னாடி பார்ப்போம், அவர் ப்ரோ எங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவர் எடுத்துகிட்டு பின்னாடி சுற்றி பார்க்கணும். பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் இங்கே ஒளிஞ்சிருவான். அந்த வாராரு பாருங்கள், நூ படிக்க. ஏங்க என்னங்க, அவரை டேமேஜ் வைப்பங்க, ஒன்றுமே ஆகாது. சரி ஒன்றும் அப்படின்ட்டு இப்போ பாருங்களேன், நான் சொல்லப்படுறேன் பயத்தில். அவரை அடிக்காமல் க்ளோவால் போட்டு டம்மு டம்மு அடிச்சு கிடப்பேன், இன்னும் ஒரு அடி அடிஞ்சு போட்டுக்கல. இப்போ பாருங்கள் ட்ரிபிள் நைன், இந்த நேரத்தில் எரிச்சலாகவும் பாருங்கள் பாருங்கள், என்னை போல போலம் பிளக்கிற அவர். நல்ல வேலை ஒன்றும் படலை, இஞ்சிட்டு க்ளோவாலாக போட்டு கிடப்பேன். சரி இங்கே ஒரு க்ளோவால் போட்டு பதுங்கிடுவோம், அவரும் பதுங்கிட்டாரு. ஸ்டக்கு எனக்கு டவர் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ ஏறி போய் அவரை அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவர் எங்கேயோ கிடப்பார், அவர் எப்பயோ போயிட்டார் போல. அங்கே பாருங்க இன்னும் ஒரு ஸ்டக்காக இவர் ஓடிட்டாரு. சரி இங்கே தானே வரணும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் இங்கே இங்கே ஒளிஞ்சிருப்பேன். அவர் அந்த அதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கார் போல, நான் பார்க்கல. இப்போ என்னை பொழந்து எடுத்துருவார் பாருங்க. சரி அடுத்த ரவுண்டு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவில் போட்டுக்கிட்டே இருப்பேன். இது போடு 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 அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன்னா அவர் எப்படி வருவான்னு தெரியாது பாருங்களேன். இங்கே ஒரு க்ளோவால், அங்கே ஒரு க்ளோவால், இங்கே ஒரு க்ளோவால், அவருக்கு இடமே கொடுக்கூடாது. க்ளோவலாக இறச்சி தள்ளுவேன், அவர் க்ளோவாலே போட மாட்டேங்காது. சரி ஓசி கொடுத்து போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு க்ளோவாலை போட்டு அந்த மரக்கட்டை பின்னாடி, சரி இந்த கட்டை பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒளிஞ்சிக்கிறேன். அவர் இப்போ வருவார் பாருங்கள், இங்கேருந்தே வருவார் வந்து திடீர்னு வராருங்க. ப்ரோ ஏறி போய் இப்போ பாருங்கள், எனக்கு 15 HP தான் இருக்குது, பொழந்துருவார் என்னையை. அவர் கட்டி பாருங்கள் நல்லா ஷார்ட்டாக இருந்ததுன்னா அடி மேலே வந்து. சரி அடுத்த ரவுண்டு போயாச்சு, ரவுண்டு போயிட்டு சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவோம். ஒரு வெஸ்ட்டு, ஒரு ரிப்பேர் கிட்டு. சரி இந்த ரவுண்டில் எப்படியும் ஊசி தேவைப்படும் சொல்லிட்டு ஊசி எடுத்துக்கிட்டேன். எப்படி கொண்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரவுண்டு வேறையா, சரி புதைச்சிருவார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. சும்மா நான் ஓட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நல்லா குத்து குத்தணும், அவரை குத்துற மாதிரி குத்திக்கணும். இப்போ பாருங்களேன் க்ளோவால் சும்மா தான் கிடக்கு, போட்டு யாரையும் கழுது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவலாக போட்டு தள்ளுவேன். சரி நேராக ஓடிக்கிட்டே அந்த டவர் அது மேலே உட்காந்து கரலாம், அவர் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது தவறான இடத்துல முடிஞ்சிச்சு, நீங்களே பாருங்கள். சரி இங்கே ஒரு க்ளோவலை போட்டு ஏறியாச்சு, மேலே ஏறி உட்காந்து கரலாம் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டேன். உட்கார்ந்த மனுஷன் திடீர்னு வராப்பில அவர். ப்ரோ பிளேயர் எப்பயாவது மோப்பு முடிச்சு வந்துடுறாங்கப்பா, எப்படின்னு தான் தெரில. இப்போ பாருங்களேன் என்ன நடக்கணும். சரி இங்கே கொஞ்ச நேரம் உட்கார வேணாம், அங்கிட்டு தள்ளிப்போம். சரி தள்ளிப்போம்னு சொல்லிட்டு அங்கே ஓடிக்கிட்டே போய் அங்கிட்டு ஒரு நேரம் உட்காந்தேன். அவர் ஓடுவா அப்படி ஓப்பனில், நான் பார்க்கவே இல்லை. சரி இப்போ அடி, இப்போ அடிப்பேன், இப்போ அடித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ தெரியாமல் கீழே குதிச்சிருவேன், கீழே தெரியாமல் அப்புறம் இது பண்ணிங்க நினைக்கிறான் பாருங்க. க்ளோவால் போட்டு இப்போ க்ளோவாலே போடாமல் நான் அடிச்சிருக்கேன் அவரை, தேவையில்லாத வேலை. க்ளோவால் போட்டுருவேன், இப்போ அடிச்சிருக்கலாம் அவரை நான் தெரியாமல். பயத்தில் க்ளோவால் தானாக ஒழுகும், புதைச்சிருவார் இப்போ என்னையை. க்ளோ பிளேயர் குட்டி சதீர் பாஸ் தம்பியை பாருங்கள், பாருங்கள் சாரா. சரி சின்ன பையன் ஊசி குத்துறான்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்குறாப்புல, சோனையே பார்ப்பாப்புல. க்ளோ பிளேயரில் அவர் பாருங்கள், என் சோனே ரெண்டு அடிதான் ஒட்டத்திலே அடிச்சு நம்மளை பார்த்து விட்டுருவார் பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரவுண்டே மொத்தாஞ்சுதான் பாருங்கள், நான் 5 கில்லு அவர் 6 கில்லு அடிச்சிருப்போல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.